வைணவ குடும்பம். சிறந்த தமிழ் பண்டிதரின் மகனாக பிறந்தார் கிருஷ்ணப்பிள்ளை. சிறு வயதிலேயே வைணவ நூல்கள் அனைத்தையும் மனப்பாடமாக கற்றுத் தேறினார். வைணவ சமயத்தின் தீவிர பக்தனாய் மாறினார். கிருஷ்ணப்பிள்ளைக்கு தமிழ் மீது அதிக நாட்டம். இலக்கண சாஸ்திரங்கள் அனைத்தையும் எளிதாய் கற்று தமிழ் பண்டிதரானார். அச்சமயம் வேதாகம கல்லூரி ஒன்றுக்கு தமிழ் ஆசிரியர் தேவைப்பட்டதால் அங்கு தம் பணியை ஆரம்பித்தார். ஆனால் கிறிஸ்தவர்களிடம் தொடர்பு கொள்வதை அவர் விரும்பவே இல்லை. ஒரு நாள் ஹக்ஸ்டபிள் என்ற மிஷினரி ஒரு புதிய பாட்டை கிருஷ்ணப்பிள்ளைக்கு கொடுக்கவே வெறுப்படைந்து அவர் தன் வேலையையும் விட்டுவிட்டார். ஆனாலும் மிஷினரியின் அன்பு அவரை சிந்திக்க வைத்தது. அந்நாட்களில் அநேக உயர்குல வாலிபர்கள் கிறிஸ்துவுக்காக தங்கள் இருதயத்தை திறந்து கொடுத்தனர். அவர்களில் தனக்கோடி ராஜு என்பவரும் ஒருவர். அவர் கிருஷ்ணப்பிள்ளைக்கு கிறிஸ்துவின் அன்பை தெல்ல தெளிவாக எடுத்து கூறினார். ஓர் இரவு கிருஷ்ணப்பிள்ளையால் தூங்க முடியவில்லை. கிறிஸ்துவை குறித்த சிந்தனைகள் உள்ளத்தில் நிறைய ஆரம்பித்தது. இதயம் மெல்ல திறந்தது. கிறிஸ்துவை தன் உள்ளத்தில் வரவழைத்தார். அவர் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. தமிழ் பண்டிதரான கிருஷ்ணப்பிள்ளை கிறிஸ்துவை புகழ்ந்து பாடல்கள் எழுதவும் பாடவும் ஆரம்பித்தார். லட்சண்ய யாத்ரீகம், லட்சண்ய மனோகரம் என்ற அரிய நூல்கள் அவர் மூலமாக வெளிவந்தவையே. மாபெரும் மிஷினரிகளான சர்ஜன்ட் உவாக்கர், ஏமி கார்மைக்கல் மற்றும் பலருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த இவர் 1900 பிப்ரவரி 3 இறைவனை புகழ்ந்து பாட விண்ணகம் சென்றார். அன்பரே, கிருஷ்ணப்பிள்ளையை போன்று இயேசுவை மட்டுமே பாடுகிறீர்களா? கிருஷ்ணப்பிள்ளை எப்பொழுதும் கூறுவார், ஆண்டவரின் இருதயத்தை திறந்தார், அவரை துதிக்க என் வாயை திறந்தேன். ஆண்டவரே, நீர் தந்த வாழ்வில் நான் உம்மை துதிக்காமல் இருந்தால் எனக்கு நாவு இருந்தும் என்ன பயன்? ஆமேன்.